இந்த பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4700 ருபீஸ் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா 3700 ருபீஸ்க்கும் வாங்கிக்கலாம். சரிங்களா, ரெண்டு பேக்கேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 24 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் நாப்கின்னு ஆலோவேரா ஜெல் போட்டு பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் 12 பீசஸ் வந்து இருக்கும். சரிங்களா, இது பிஸ்னஸாகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம், பர்சனல் யூஸ்க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெண்டு சைஸ் இருக்குது நமக்கு, ஒன்று வந்து டபுள் எக்ஸல், இன்னொன்று எக்ஸல் சைஸு. டபுள் எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பீஸ் வரும், இதில் வந்து உங்களுக்கு 12 பீஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆர்கானிக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பின்னாடி வந்து என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ இதில் எத்தனை லேயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து காட்டனு. இதில் மொத்தம் வந்து 9 லேயர் இருக்குது, ஒவ்வொரு லேயரில் என்னென்ன இருக்குதுன்னு இது வந்து போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டெமோவாக பார்த்துடலாம். இப்போது இந்த டெமோக்காக நான் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிராண்ட் வந்து எடுத்திருக்கேன். என்னென்னா, ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு லீடிங் பிராண்டு, ஒரு ப்ளூ கலர் பேக்கெட் கிடைக்கும். இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர் பேக்கெட். இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா 40 ரூபா 50 ரூபாலேருந்து ஒரு 90 ருபீஸ் வந்து 120 வரைக்குமே இந்த பேக்கெட்டில் நம்ம வாங்கி வந்து யூஸ் பண்ணுறோம். பட் அதே பிராண்ட் ப்ராடக்ட்ஸாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று ப்ளூ கலர் பிராண்டும் ஒன்று ஆரஞ்சு கலர் பிராண்டும் ரெண்டுமே எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதோட நம்மளோட ஜஸ்லீப் நாப்கினும் ஒன்று எடுத்திருக்கேன். மொத்தம் 3 நாப்கின் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஓப்பன் க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ஒவ்வொரு பேடையும் எடுத்துக்கிட்டு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலரானா மற்ற பிராண்ட்லாம் வாங்கிட்டு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பன்லாம் எங்கேயாவது போட்டுருவோம், அதை பூச்சி எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தவிர்த்துக்கலாம். பட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது இதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். நம்மளுடைய இந்த ஜஸ்லீப் நாப்கின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்ட்ரா தின்னாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம ஆலோவேரா ஜெல்லும் ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி காட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இது நம்ம ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாக அப்படி தான் இருக்குமே. மற்ற இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கும், இதில் அந்த மாதிரி திக்னஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அது என்னென்னு வந்து கேட்பீங்க. ஸோ அதுவும் வந்து நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அது வந்து ஒரு நானோ சிப் வந்து அதில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மற்ற பிராண்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற இதுக்கும் நம்ம இதுக்கும் உள்ள வந்து எவ்வளோ பிளட் வந்து நம்ம எடுக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் காட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, பின்னாடி வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. எல்லா மற்ற பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பிளாஸ்டிக் வந்து கொடுப்பாங்க, டாப்லேயும் அந்த வந்து பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலிய இதெல்லாம் அதில் வந்து போடுவாங்க, பெட்ரோலிய கழிவுகள் இருக்கே அதுதான் வந்து இதில் நம்ம ஜெல்லாம் வந்து சேர்த்துருப்பாங்க, அதாவது மற்ற நாப்கின்ஸில். சரிங்களா, நம்ம வந்து என்னென்னா ஒரிஜினல் ஆர்கானிக் ஆலோவேரா ஜெல்லு தான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 50 ml வந்து ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன், 50 ml கப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எல்லாத்துலேயுமே சேம் அளவு வந்து நம்ம வாட்டர் வந்து அதில் ஃபில் பண்ண போகிறோம். நான் நார்மலாக ஒயிட்டாக வாட்டர் ஊற்றும் போது நமக்கு அதை வந்து தெரியாத டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நீளம் இருக்கு இல்லையா, அந்த நீளம் வந்து 2 சொட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கலருக்காக அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 50 ml வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண. ஃபஸ்ட்டு வந்து இந்த நாப்கின் நம்ம மார்க்கெட்டில் லீடிங்கில் கிடைக்கிற ஒரு ஆரஞ்சு கலர், சரிங்களா, ஆரஞ்சு கலரில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம், ஆரஞ்சு கலர் பிராண்டிங்கில். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே கப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் ஒரு 50 ml வந்து வாட்டர் எடுக்கிறோம். வாட்டர் எடுத்து நம்ம இன்னொரு பிராண்டில் வந்து நம்ம ஊற்றுறோம். சரிங்களா, ஸோ இதில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாக காட்டுறதுக்காக தான் வந்து இந்த டெமோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஊற்றியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்மளுடைய ஜஸ்லீஃப் நாப்கின் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவே இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஊற்ற போகிறோம். அடுத்து ஒரு 50 ml வந்து எடுத்தாச்சு. இதில் நம்மளோட ஜஸ்லீஃப் நாப்கினில் வந்து இது வந்து ஆர்கானிக் நாப்கின், இதில் வந்து நம்ம ஊற்றியாச்சு. சரிங்களா, ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ அப்படின்னா, நம்ம நார்மலாக அதில் ஊற்றின லிக்யூடை விட இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுறோம். சரிங்களா, அதில் 50 ml ப்ளஸ் வந்து அந்த கப்பில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஊற்றுறோம். இது எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம இதில் லீக்கேஜ் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் சூப்பர் அப்சர்வேஷன் வந்து இருக்குது. சரிங்களா, அந்த 9 லேயரில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா, அது வந்து இதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொன்றும் டச் பண்ணி பார்க்கலாம்.
இந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நார்மல் காட்டன் ப்ளஸ் பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலிய ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் என்றைக்காவது வந்து யூஸ் பண்ணும்போது என்றைக்காவது அதை டேட் ஆஃப் எக்ஸ்பைரி பார்த்துருக்கவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்றதும் நம்ம இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து அது எல்லாமே என்ன இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி அப்படியே தெரியும், எல்லாத்துலேயுமே ப்ரெஸ் ஊற்றின தண்ணி அப்படியே இருக்குது, நமக்கு ப்ரெஸ் பண்ணால் அப்படியே வந்து கையிலையும் ஒட்டும். பட் நம்ம ஜஸ்ட்லீப் நாப்கினில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, உங்களுக்கு அப்புறம் அந்த கலர் கூட உங்களுக்கு தெரியல, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ணாலும் சுத்தமாக நமக்கு இதுவே தெரியல, ஈரமே இல்லை, ஃபுல் ட்ரை. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், இப்படி விரலை வச்சு அமுக்கும் போது தண்ணி அப்படியே நமக்கு தெரியுது. இந்த கேமராவில் எனக்கு நல்லா விசிபிளாக தெரியுது, பட் கேமராவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, சரிங்களா? இப்படி ப்ரெஸ் பண்ண அதே மாதிரி இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை புழிஞ்சு வந்து பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு அப்சர்வேஷன் ஆகுதுன்னு. ஆனால் டிவி விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது ஆடலாம் பாடலாம் ஓடலாம் குதிக்கலாம் எல்லாமே பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணும்போது ஃபுல் தண்ணி அப்படியே தண்ணி ஃபுல்லாக அப்படியே ஊற்றுது. இந்த மாதிரி நாப்கின் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 3 hours 4 hours வந்து நம்ம மாற்றணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னா இதில் வந்து அந்த கெட்ட ரத்தம் நம்ம வெளில வரும்போது அது எல்லாமே கெமிக்கலாக மாறிடும். ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி 2 hours 3 hours மாற்றணும். பட் அது மட்டும் இல்லாமல் இதில் பிளாஸ்டிக் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நிறைய நமக்கு கெட்ட இதெல்லாம் நம்ம உடம்புல வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறையா வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் வருதுன்னா அதுக்கு காரணமே இந்த நாப்கின் தான் சொல்லிட்டு நம்ம என்ன ஹெல்த்து அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை WHO வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நாப்கின்ஸை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதனால தான் கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை கட்டி, PCOD இது எல்லாமே நமக்கு வர்றது எதனால் அப்படின்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் துணி தான் யூஸ் பண்ணாங்க, அப்போ எந்த ஒரு பிரச்சனைகளும் யாருக்குமே வந்ததில்லை. இன்னைக்கு என்னைக்கு இந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் வர ஆரம்பிச்சது அன்னைக்கு லேடிஸ்க்கு எல்லா பிரச்சனைகளும் வந்தது. நிறையா ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. இதில் பாருங்கள் இப்போ புளியிறேன், சுத்தமாக அதில் தண்ணி ஒரு ட்ராப் கூட அதை வந்து அப்சர்வ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ஒரு ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி வந்து அவங்க உடனே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு மாற்ற முடியும், அது ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரொம்பவே குவாலிட்டி இல்லாத நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கும் கேடு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்யூச்சரில் ஜென்ரேஷனுக்கும் நமக்கு இது வந்து கேடு. அதனால் நம்மளால் இது நம்ம குழந்தைங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா தயவு செய்து இந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸை யாருமே யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நீங்கள் கூகுளில் கூட போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின்ஸை பற்றி எதனால் வந்து இது மாதிரி வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து நம்மளுடைய நாப்கின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ட்ரை, சரிங்களா? இது வந்து ஃபுல்லாக ஆர்கானிக் நாப்கின், ஆலோவேரா ஜெல்லு தான் உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எவ்வளோ வாட்டர் அதாவது 100 ml வாட்டர் ஊற்றினா கூட இது வந்து நம்ம என்னது ஒரு ட்ராப் கூட வெள்ளை லீக்கே ஆகாது. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு அப்சர்வேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, மற்ற நாப்கின்லாம் அந்த மாதிரி கிடையாது, சரிங்களா? இது வந்து நிறைய பேருக்கு இத்தனை வரைக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நம்மளால் பிரித்தா பிரிக்க முடியும். அந்த நாப்கின்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பிரித்தா பிரிக்கவே முடியாது, அது வந்து பிளாஸ்டிக்கு, அது எரிச்சாலும் எரியாது. இது பார்த்திங்கன்னா நமக்கு பயோமெட்ரிக் தான், சரிங்களா? நம்ம நாப்கின்ஸு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நெருப்பு வச்சு பற்ற வச்சோம் அப்படின்னா அழகாக அது வந்து காட்டன் எரிஞ்சிடும். ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ் எரித்தாலும் அது வந்து பிளாஸ்டிக் இருக்கிறதுனால அது எரியாது, பொசுங்கும். அவ்வளோ கெமிக்கலான ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம பிறப்புறுப்பில் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு இல்லாத பிரச்சனை எல்லாமே வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயராக நான் பிரித்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஓப்பன் பண்ணேன், அது அவ்வளோ ட்ரையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா காட்டன் அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியும் பஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இதிலே நான் இப்போ பிரித்து கையில் வச்சுருக்க பாருங்கள், இதிலே 2 layers வந்து இருக்குது, சரிங்க? உள்ள ஒரு லேயரில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர், ஆல்ரெடி பிரித்தது ஒரு லேயர், மொத்தம் 3 layers முடிஞ்சுது. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆலோவேரா ஜெல், நம்ம ஒயிட் கலர் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ஒயிட் கலரில் ஜெல் இருந்திருக்கும், நம்ம நீலம் கலந்து ஊற்றுறதுனால இப்போ நீல கலரில் உங்களுக்கு ஜெல் வந்து தெரியுது. இதில் எவ்வளோ நம்ம வாட்டர் ஊற்றினாலும் எவ்வளோ நமக்கு பிளட் வந்து இதில் லீக்காஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இது அப்சர்வ் தான் ஆகும், சரிங்களா? நமக்கு லீக்கேஜ் ஆகாது. அதே மாதிரி இந்த ஆலோவேரா ஜெல்லுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்டன் இருக்குது, அந்த காட்டன் அந்த லேயர் பாருங்கள் அப்படியே எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு, சரிங்களா? இப்படி கொட்டினா அப்படியே உதிருது பாருங்கள்,
ஏதோ ரொம்ப நம்ம ட்ரை பண்ணி கொட்டினா கொட்டுமே அந்த மாதிரி கொட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு ட்ரைனஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம அதுக்கடையில் ஒரு காட்டன் லேயர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல், இதில் வந்து 100% காட்டன் லேயர் தான் இருக்குது. ஒவ்வொரு லேயரை நம்ம பிரிச்சும் காட்டலாம். ஸோ இது ஆலோவேரா ஜெல் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் வந்து கொடுக்கும். எந்த ஒரு கெடுதலுமே இதில் வந்து நமக்கு கிடையாது. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், 12 hours 24 hours வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க இப்போ காலேஜ் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இதை நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் போகிற இப்போ லேடிஸ் எல்லாம் ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து இப்போ 6 o'clock ஒரு பேடி வைக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் 6 o'clock வரை 12 hours வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை இப்போ சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா 12 hours 24 hours வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அதர் பிராண்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி காட்டிகிட்டு இருக்க பாருங்கள். இதில் என்னென்னா ஒன்றுமே கிடையாது. அடியில் ஒரு பிளாஸ்டிக்கு, கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த நடுவில் வந்து ஒரு பஞ்சு சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோலிய ஜெல் வந்து அதில் வந்து வச்சுருக்காங்க அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் வரும். தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் வந்து நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணிட்டோம், இனிமேல் தெரிஞ்சு இந்த மாதிரி பேடை யூஸ் பண்ணாதீங்க. இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக். ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஆர்கானிக் நாப்கின்ஸ் வந்து மாறுங்க. நம்ம ஜஸ்லீஃப் நாப்கின் பார்த்தீங்க அப்படின்னா தனி பேக்கெட்டாகவும் கிடைக்குது. ஒரு சிங்கிள் பீஸ் எனக்கு வேணும், தனி பேக்கெட் ஒரு பேக்கெட் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணிக்கலாம். நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா இதை பிஸ்னஸாக எடுத்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து வீக்லி வீக்லி இன்கமும் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் லீடர்ஸ், பிஸ்னஸ்க்கும் சரி உங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கும் சரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.